நம்னோஸ்தி யாவதீசக்தி பாபநிரகரணேஹரேஹே தாவத் கத்தும் நஷக்னோதி பாதகம் பாத்தகீஜனா பகவானுடைய திருநாமங்களுடைய மகிமைங்கிறது ரெண்டுவிதமாக இருக்கு ஒன்றும் அவனையே நமக்கு கொடுக்கக்கூடியது மற்றொன்று நம்முடைய சகலவிதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணுற நமக்கு ஒன்றும் இகலோகத்தில் உள்ள சௌக்கியம் அல்லது பரலோக சௌக்கியம் நம்முடைய இந்து தர்மம் மாத்திரம்தான் பரலோகத்தை பற்றியும் பேசும் மற்ற எந்த ஒரு மா ஒரு மதத்திலையும் பரலோகம் ஜென்மாந்தரம் அப்படிங்கிறதையே அங்கீகரிக்க மாட்டேன் ஹிந்து தர்மம் இகம் பரம் இக பரம் ஏ நுங் ஏறு பர சுகம் ஒரு பாட்டு கூட இகபரம் இகபரம்னு சேர்த்துதான் சொல் நமக்கு சௌக்கியமும் வருது கஷ்டமும் வருது இந்த கஷ்டங்கள் ஏன் வருது இந்த கஷ்டங்கள் ஏன் வருதுன்னு கேட்டால் பாப்போம் பாபத்தினால்தான் கஷ்டம் வருது அந்த பாபத்தை போக்கின்னா தான் கஷ்டம் நீங்கும் அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது அந்த வழிகளில் எளிமையான வழி பகவானுடைய நாமங்களை சொல்கிறோம் நாம்னோஸ்தி யாவதீ சக்தி பாப நிரஹரணே ஹரேஹே தாவத் கருத்தும் நஷக்னோதி பாத்தகம் ஜனஹா சாஸ்திரங்கள்லாம் தெரியாதவன் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னா அவன் சொல்கிறான் என்ன பாபம் பண்ணினேனோ தெரியல அனுபவிக்கிறேன் அப்போ கஷ்டத்துக்கு மூலம் பாபம்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாபம் எவ்வளவு ஒரு மனு ஒரு ஒரு பகவன் நாமம் சொல்கிறோம் அது எந்த நாம ராமநாமம் கிருஷ்ணநாமம் சிவநாமம் எந்த நாமமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே சமமான பலன் ஒரு நாமம் எவ்வளவு பாபத்தை போக்குமோ அவ்வளவு பாபத்தை நம்முடைய ஆயுசில் நம்மால் பண்ண முடியாது அப்படிங்கிறார் ரிஷிகள் நாம் நோஸ்த்து யாவத்தீ சக்தி அதனால தான் பகவன் நாமஞ்சுன்னா கஷ்டம் நீங்கும் கஷ்டம் நீங்கும்னு சொல்கிற காரணமே அந்த கஷ்டத்துக்கு மூலமான பாப்பம் போகும் கஷ்டத்துக்கும் நாமத்துக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை கஷ்டத்துக்கும் பாப்பத்துக்கும் தான் நேரடியான சம்பந்தம் இந்த நாமம் சொல்ல 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 பாபம் போகும் பாபம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கஷ்டம் நீங்கிடும் அதனால் பகவன் நாம சங்கீர்த்தனம் இகலோகத்தில் நாம் கஷ்டமில்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ நாமும் எந்தெந்த விதத்தில் உபயோகம்னா நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும் கஷ்டத்தை மாற்றி நீக்காது சௌக்கியத்தையும் கொடுக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும் அதனால் இளிமை எல்லோரும் சொல்லலாம் பல தர்மங்களுக்கு அதிகாரி பேதம் இருக்குது இன்னார் தான் பண்ணலாம்னு அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சு விட்டு நான் ஆடிட்டராக வரணும்னு நினச்சா சாத்தியமும் அவன் ஹிஸ்ட்ரி விட்டு நான் லாயராக வரணும்னா சாத்தியமும் அவன் எந்த வழியில் படிச்சிருக்கானோ அந்த வழியில் தானே அவனால் போக முடியும் அதுபோல நம்முடைய ஹிந்து தர்மத்தில் பலவிதமான வழிகள் இருக்கு யார் யார் எந்த வழியில் வரார்களோ அவர்கள் தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் ஆனால் எல்லாரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி உள்ள ஒரே வழி பகவன் நாம சங்கீர்த்தம் மற்ற தர்மங்களுக்கெல்லாம் அதிகார பேதம் இருக்குது பகவன் நாமத்துக்கு எந்த பேதமும் இல்லை எல்லாரும் பகவன் நாமம் சொல்லலாம் அதனால் இந்த நாமம் சொல்கிறது ரெண்டு ஒன்றும் கஷ்டம் நீங்கும் இன்னொன்று சௌக்கியம் வரும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மம் மரணம் இன்றி தீருமே இம்மையே ராமவென இரண்டு எழுத்தினால் அப்படிங்கிறார் கம்பர் கம்பராமாயணத்து இத்தனை இதை தாண்டி நமக்கு என்ன வேணும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும் அர் அர்த்தாகமோ நித்தியம் தினப்படி சம்பாதிக்கணும் இல்லறத்தில் உள்ளவன் சன்னியாசியாக இருந்தால் கவலை இல்லை நம்ம மாதிரி இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு தினசரி வரவு இல்லாமல் இருக்கவே கூடாது இந்த நாமம் என்ன பண்ண தெரியுமோ க்ஷேமத்தை கொடுக்கும் செல்வமும் நாளும் நல்குமே தினப்படி கொடுக்கும் நம்முடைய பாபம் கஷ்டங்கள் எல்லாம் சிதைந்து தேஜுமே ஜென்மா இல்லாமல் பரணும் பகவானுடைய திருவடியையே நமக்கு கொடுக்கும் அதனால் பகவன் நாமமும் இது மற்ற தர்மங்கள்லாம் கொடுக்காதான்னு கேட்கக்கூடாது எல்லாம் கொடுக்கும் எதுவுமே தப்பு கிடையாது எல்லாம் உயர்ந்தது தான் நாம் எதுக்கு ஃபிட்டுன்னு பார்க்கணும் நம்மளால் என்ன பண்ண முடியுது நமக்கு உள்ள காரியங்களில் குடும்ப நிர்வாகத்தில் பெரிய தர்மங்கள் எதுவும் பண்ண முடியாது ஆனால் உக்காந்தண்டா ஏழுநண்டா கிருஷ்ணா ராமா சங்கரா சம்போ இது சொல்ல பண்ண முடியுமோ அதனால் நம்முடைய நிலைக்கு நமக்கு சுலபங்கிறது பகவன் நாம சங்கீர்த்தனம் இது சுலபமாக இருக்கிறதுக்காக வேல்யூ கம்மி இல்லை மற்ற தர்மங்களுக்கு என்ன என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் பகவன் நாமத்துக்கும் அதெல்லாம் சிரமம் இது சுலபம் இது எல்லாருக்கும் ஒரே வழி எளிமையான வழி பகவன் நாம கீர்த்தன்